இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ரசாயன தாக்குதல் நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் டூமா நகரில் நாளை சர்வதேச குழு நேரில் விசாரணை. தடயங்களை முன்கூட்டியே ரஷ்ய ராணுவம் அழித்துவிட்டதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு. வேற்று கிரகத்தில் உயிரினம் வாழ்வதை ஆராய நாளை புதிய செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்புகிறது நாசா. நட்சத்திரங்களின் ஒலியை கொண்டு ஆய்வு நடத்த விஞ்ஞானிகள் திட்டம். 50களில் பரபரப்பாக இயங்கிய பிரிட்டனின் பழைய கார் விற்பனை சந்தை. பிபிசி பெட்டகத்திலிருந்து அரிய காணொளி. வணக்கம், நான் சரண்யா நாகராஜ். சிரியாவில் ரசாயன தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் கிழக்கு டூமா நகரில் சர்வதேச ரசாயன ஆயுதங்கள் தடுப்பு அமைப்பைச் சேர்ந்த நிபுணர்கள் நாளை ஆய்வு செய்யவுள்ளனர். ஆனால் அங்கு தங்கள் குழு உத்தேசித்துள்ளபடி தடயங்களை சேகரிப்பது மிகவும் கடினம் என்று ஆய்வுக்குழுவில் இடம்பெற்றுள்ள நிபுணர் ஹமீஷ் டி பிரண்டன் கோர்டன் கூறியுள்ளார். இந்நிலையில் டூமா நகரில் ஆய்வுக்குழு விசாரணையை தொடங்கும் முன்பே அங்கு ரஷ்ய ராணுவத்தினர் தடயங்களை அழித்துவிட்டதாக அமெரிக்காவும் பிரிட்டனும் குற்றம் சாட்டியுள்ளன. 2 நாட்களுக்கு முன்பு வரை இந்த பகுதி கிளர்ச்சியாளர்களின் வசம் இருந்தது. தற்போதோ ரசாயன தாக்குதல் நடந்ததாக சந்தேகிக்கப்படும் இந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நம்மால் செல்ல முடிந்தது. திடீரென ஒருவித எரிவாயு தங்களை சுற்றி பரவியதாக இந்த வீட்டிற்கு அருகே வசிப்பவர் அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தார். அப்போது தங்களால் மூச்சுவிட முடியவில்லை என்றும் குளோரின் வாடை வீசியதாகவும் இவர் கூறினார். கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த பகுதியை கடந்த வார இறுதியில் சிரியா படையினர் மீண்டும் கைப்பற்றினார்கள். இந்த காணொளியில் தோன்றும் இந்த கட்டடத்தை தற்போது படையினர் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளார்கள். செயல்பாட்டாளர் பதிவு செய்த இந்த காணொளியில் நாசர் ஹனானின் சகோதரர் ஹம்சே உயிரற்று வாயில் நுரை தள்ளியபடி காணப்பட்டார். சமையலறையில் தன் மீது படிந்த ரசாயனத்தை கழுவ தனது சகோதரர் எவ்வாறு முயன்றார் என்பதை நம்மிடையே விவரித்தார். அங்கு ரசாயனம் எவ்வாறு வந்தது என கேட்டபோது கூரை மேலிருந்து அந்த ஏவுகணை விழுந்ததாக நாசர் பதிலளித்தார். இங்கு எவ்வித ரசாயன தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்று சிரியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதேவேளை அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் ஆகியவை இந்த விவகாரத்தில் தொடர்ந்து சிரியாவை குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நாடுகளின் கூட்டுப்படைகள் வான் தாக்குதல்களை தொடங்கியது முதல் அவற்றால் தமது வலிமை வாய்ந்த இராணுவம் எவ்வித பாதிப்பையும் அடையவில்லை என்று சிரியா அரசு படைகள் காண்பிக்க முயன்று வருகின்றன. டமாஸ்கஸின் புறநகரில் உள்ள இந்த பகுதியை 2012 முதல் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்படுத்தி வந்தார்கள். இந்த பகுதியை மீண்டும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சிரியாவுக்கு ரஷ்யா தீவிரமாக உதவியது. சண்டை உச்சக்கட்டத்தை அடைந்த நிலையிலும் இங்கிருந்து ஏன் வெளியேறவில்லை என்று 5 பிள்ளைகளுக்கு தாயான இவரிடம் கேட்டோம். ஆனால் பலமுறை அதற்கு முயன்ற போதும் வெளியே செல்ல தங்களை கிளர்ச்சி குழு அனுமதிக்கவில்லை என்றார் இந்த தாய். இந்த இடத்தில் ரசாயன தாக்குதல் நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டு 10 நாட்கள் கடந்துவிட்டன. இங்கு சர்வதேச ரசாயன ஆயுத தடுப்பு அமைப்பின் நிபுணர்கள் நேரில் ஆய்வு செய்யும் போது இங்கு தடயங்கள் அளிக்கப்பட்டிருப்பதையும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதையும் கண்கூடாக காண முடியும். பூமிக்கு அருகாமையில் உள்ள வேற்று கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்கிறதா என்பது பற்றி ஆய்வு செய்வதற்காக அமெரிக்க விண்வெளி நிலையமான நாசா உத்தேசித்துள்ள விண்கலன் நாளை விண்ணில் செலுத்துவதற்கு தயார் நிலையில் உள்ளது. இது பற்றிய மேலதிக செய்தியை பார்ப்போம். மின்னும் நட்சத்திரங்களுடன் இந்த இரவு வானம் ஒளிர்கிறது. அவற்றின் நகர்வு ரீங்காரமாக ஒலிக்கிறது. தொலைதூர நட்சத்திரத்தின் அதிர்வுகளை சூரியனிலிருந்து வரும் ஒளியைப் போல உணர முடிகிறது. மேலும் இது மிகப்பெரிய மற்றும் பழைய நட்சத்திரமாக அறியப்படுகிறது. இதிலிருந்து வரும் ஒளியை பேராசிரியர் பில் சாப்ளின் ஆய்வு செய்கிறார். விண்வெளியில் காற்று கிடையாது, எனவே இந்த நட்சத்திரங்கள் எழுப்பும் ஒளியை உண்மையில் நம்மால் கேட்க முடியாது. ஆனால் அவற்றின் அதிர்வால் ஒளியலைகள் எழுகின்றன. அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திரமும் அதன் அளவு மற்றும் வெப்பத்தை பொறுத்து எழுப்பும் ஒரு தனித்துவமான ஒளியை பாடல் என்கிறார் பேராசிரியர் பில் சாப்ளின். When we hear the sounds of the stars, first of all, it tells us that out of... நட்சத்திரங்களின் ஒலியை கேட்கும்போது முதலில் நீங்கள் கேட்பது குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். அந்த ஒளியை நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம். ஒரு இசைக்கருவியைப் போல நட்சத்திரங்களில் இருந்து ஒளியை கேட்பது ஆச்சரியமான அனுபவம். மற்ற வழிகளில் சாத்தியமற்றதாக இருந்தாலும் ஒளியைக் கொண்டு அவற்றின் உள்ளடக்கத்தை அறிய முடிகிறது.
வானில் உள்ள நட்சத்திரங்களை பகுதி பகுதியாக ஆய்வுக்கு உட்படுத்தும் நாசாவின் முதலாவது திட்டமாக இது அமையப் போகிறது. பல நட்சத்திரங்களும் அவற்றின் வட்டப்பாதையை சுற்றி இயங்கும் கிரகங்களை கொண்டுள்ளன. சில நெருக்கமாகவும் இருக்கலாம். வலதுபுறத்தில் காணப்படும் நட்சத்திரங்களை சுற்றியுள்ள கிரகங்களில் உயிர் வாழ்வதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். அதிக வெப்பம் நிறைந்த இந்த பகுதிக்கு கோல்டிலாக்ஸ் மண்டலம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த முயற்சிகள் பலன் கொடுக்குமானால் அடுத்த சில ஆண்டுகளில் நட்சத்திரங்களை சுற்றியுள்ள கிரகங்களில் உயிர் வாழ்வதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்பதை அறிய முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். பயன்பாட்டாளர்களின் முகத்தை அடையாளம் காண ஃபேஸ்புக் நிறுவனம் பயன்படுத்தி வரும் தொழில்நுட்பத்தை எதிர்த்து அமெரிக்காவின் கலிபோர்னியா நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் அமலில் உள்ள தனிநபர் அந்தரங்க சட்டத்தை மீறும் வகையில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பர்மிய புத்தாண்டையொட்டி மியான்மர் அரசால் விடுவிக்கப்பட்ட 8,000 கைதிகளில் அந்நாட்டு அரசால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 2 ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவன நிருபர்கள் இடம்பெறவில்லை. மியான்மரில் ரோஹிஞ்சாக்கள் வசிக்கும் பகுதிகளில் அந்நாட்டு ராணுவம் தாக்குதல் நடத்தியதை பதிவு செய்வதற்காக அந்த 2 நிருபர்களும் கடந்த ஆண்டு ரக்கைனுக்கு சென்றனர். இதையடுத்து அவர்களை அந்நாட்டு அரசு கைது செய்தது. உலகளாவிய சீர்திருத்தத்தை நோக்கி ஐரோப்பிய ஒன்றியம் பயணம் செய்ய வேண்டும் என்று ஐரோப்பா நாடாளுமன்றத்தில் பேசிய பிரான்ஸ் பிரதமர் எமானுவேல் மெக்ரோன் வலியுறுத்தினார். எதிர்கால ஐரோப்பா தொடர்பான தமது யோசனைகளை பட்டியலிட்ட அவர் ஆதிக்க சிந்தனைகளை எதிர்கொள்ள வலுவான ஜனநாயகம் அவசியம் என்றும் கூறியுள்ளார். இணைய வேகத்தை கட்டுப்படுத்தும் கட்டமைப்புக்குள் ரஷ்யா ஊடுருவ முயல்வதாக அமெரிக்காவும் பிரிட்டனும் எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து மின்பாதை விநியோகத்தில் தடங்களை ஏற்படுத்துவது உள்ளிட்ட செயலில் ரஷ்யா ஈடுபடலாம் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். சீனாவின் பொருளாதாரம் நிதியாண்டின் முதலாவது கால்பகுதியில் வளர்ந்துள்ளது. அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.8% அளவுக்கு எதிர்பார்த்ததை விட சிறிது அதிகமாகவே உயர்ந்துள்ளது. 2 உலகப் போருக்கு பிறகு கார் ஏற்றுமதிக்கு பிரிட்டன் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்த காலத்தில் பழைய கார்களை வாங்க உள்ளூர்வாசிகள் ஆர்வம் காட்டினார்கள். இதனை விவரிக்கும் கார் சந்தை தொடர்புடைய காணொளி பிபிசி பெட்டகத்தின் இந்த வார தொடரில் இருந்து உங்களுக்காக. புதிய ரக கார்கள் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு ஏற்றுமதி செய்ய தயார் நிலையில் உள்ளன. 2 உலகப் போரின் முடிவில் பர்மிங்ஹாமில் உள்ள ஆஸ்டின் மோட்டார் நிறுவனத்தால் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியாக தயாரிக்கப்பட்ட 250,000 கார் இது. 1950களில் ஒரு ஆஸ்டின் A30 ரக காரின் விலை $1,400. இன்றைய மதிப்பில் அது $15,000 ஆகும். ஆனால் பிரிட்டனில் உள்ள பலருக்கு சொந்தமாக கார் வைத்திருக்க பெரிய தொகை அளிக்க வேண்டியிருந்தது. சராசரி வீட்டின் விலையான $5,300 சற்று குறைவாகவே காரின் விலை இருந்ததே அதற்கு காரணம். இதனால் பணத்தை சேமிப்பதற்காக $700 கிடைக்கும் பழைய கார்களை பலரும் வாங்கினார்கள். உதிரி பாகங்கள் கொட்டப்படும் கிடங்கில் இருந்து கிடைத்த பாகங்களை கார் உரிமையாளர்கள் பயன்படுத்தியதை அறிந்தபோது அது ஆச்சரியமளிக்கவில்லை. தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப குறிப்பாக பழைய கார்களை இயக்குவதற்கு சிறந்த பராமரிப்பு அத்தியாவசியமானது. இதனால்தான் பிரிட்டன் இப்போதும் ஏராளமான கார் உற்பத்தியாளர்களின் முகமையாக திகழ்கிறது. பழைய உதிரி பாகங்களுக்கு இங்கு எப்போதும் பற்றாக்குறை இல்லை. அவற்றை வாங்கும் அளவுக்கு பணத்தை மட்டுமே நீங்கள் வைத்திருக்க வேண்டும். நிறைவாக, ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த சிறிய வகை கங்காருவான வல்லபிஸ் இனத்தைச் சேர்ந்த 3 குட்டிகள் அமெரிக்காவின் சான்டியாகோவில் உள்ள உயிரியல் பூங்காவில் பிறந்துள்ளன. அவற்றை குழந்தையை கவனிப்பது போல உயிரியல் பூங்கா ஊழியர்கள் பராமரித்து வருகிறார்கள். 3 கிலோ எடைக்கும் குறைவான இந்த குட்டிகள் இன்னும் சில மாதங்களில் 12 மடங்கு உயரும் என்று பராமரிப்பாளர்கள் கூறுகிறார்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இந்த இரவு நள்ளிரவாகட்டும்.